Yeah. ஆகாய் புஸ்தகத்தை திருப்போம் ஆகாய் புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் வேதம் எப்படி சொல்லுது பாருங்க நிறைய விதைத்தும் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள் சொல்றாரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது மக்கள் ஆபிராமின் சந்ததியார் இஸ்ரவேல் மக்கள் இவங்களுக்கு ஏதாவது பாருங்க ஏன்னா கத்திர இவங்க மேலே கட்டளை இருக்கிறார் ஆசீர்வாதத்தை கூறியிருக்கிறார் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் ஆபராம் கேட்டால் எவ்வளோ வருத்தப்படுவார் இந்த மாதிரி பிச்சைகாரத்தனமா இருக்கிறாங்களேன்னு ஏன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் செல்வந்தர் அவர் அவருடைய பேர பிள்ளைங்க திரளாய் வித்து கொஞ்சமா இருக்கிறாங்க அவர் வந்து பெரியார் அவர் விதைக்காதெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்தவர் அவர் அவருடைய ஆசீர்வாதமே வித்தியாசமா இருந்தது ஆனால் இவங்க அந்த மாதிரி ஆசீர்வாதத்தில் நடக்கலை என்ன பிரச்சனை இவங்களுக்கு ஏன் இப்படி இருக்கிறார்கள் ஆபராமின் பிள்ளைகள் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள் இப்படியேன்னு இருக்கிறார்கள் இதனுடைய பிரச்சனை என்ன அதை தான் பார்க்குறோம் போ திரளாய் விதத்து கொஞ்சமாக இருக்கிறார்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை சாப்பிட்றாங்க ஆனால் திருப்தி இல்லை உடம்புலேயே ஏற மாட்டேங்குது அதனால் உடம்பு ஒன்றும் நல்லா ஆக மாட்டேங்குது சாப்பிட்டும் திருப்தி கிடையாது குடித்தும் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது வஸ்திரம் போட்டிருக்காங்களோ ஒளியோ குளிர் நீங்களே வஸ்திரம் போடாதவனை போல தான் இருக்கிறாங்க சாப்பிட்டாங்களோ ஒழியே பட்னி கிடக்கிறவங்களை போல தான் இருக்கிறாங்க தண்ணி குடித்தாங்களே ஒழிய குடிக்காதவனை போல தான் இருக்கிறார்கள் பஞ்சத்தில் அடிபட்டவர்கள் போல இருக்கிறார்கள் நிறைய விதத்து கொஞ்சத்தை அறுத்து கொண்டிருக்கிறார்கள் கூலியை சம்பாதிக்கிறவன் நல்ல கவனிங்க கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் எங்கள் பாட்டி இது அடிக்கடி சொல்லுவாங்க பொத்தலான பை சின்ன வயசுலேருந்தே நான் அதை கேட்டுட்ருக்கிறேன் நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகளை சொல்லி கேட்டிருக்கிறேன் என்னையா சம்பாதிச்சதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியும் எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க பொத்தலான பையின் போட்டால் அங்கே ஆழத்தில் அங்கே எப்படியோ போயிடுது ஐயோ நழுவிடுது பாக்கெட்டில் யாரோ பொத்தல் போட்டிருக்கிறாங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவங்கத்த இருக்கிறான் அடிச்சிக்கிட்டே இருக்கிறான் இப்போ சம்பாதிச்சதெல்லாம் போயிடுது இதெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இருக்கிறாங்க என்னென்ன கொஞ்சம் சிந்திக்கிறதே கிடையாது பாருங்கள் சம்பாதிச்சதெல்லாம் போச்சு சம்பாதிக்கிறதெல்லாம் கை விட்டு நழுவி போகுது எவ்வளோ சம்பாதிச்சோ ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் கூட மிஞ்சாதவங்க இன்னும் கடனில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சமாக சம்பாரிச்சு நல்லா இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன் ஹலோ சம்பாரிச்சு ரொம்ப கொஞ்சம் தான் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆளாகிட்டாங்க சிலர் நிறைய சம்பாதிக்கிறாங்க கையில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா பொத்தலான பையிலே போடுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஸ்கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுறான் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இப்படி இருக்கிறது விசுவாசிகளுக்கு இப்படி இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் இப்படி வாழக்கூடாது நிறைய வைத்து கொஞ்சமாக இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது சாப்பிட்டு திருப்தி அடையாதவர்களாக இருக்கக்கூடாது குடித்து பரிபூர்ணம் அடையாதவர்களாக இருக்கக்கூடாது வஸ்திரம் உடுத்தியும் குளிர் காயலை அப்படின்னு சொல்ற நிலையில் இருக்கக்கூடாது நிறைவு இருக்க வேண்டும் குறைவு இருக்கக்கூடாது இருக்கீங்களா ஆனால் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க எங்கே போச்சுன்னா தெரியல சம்பாதிச்சதெல்லாம் எங்கே போச்சுன்னா தெரியல அதான் சொல்கிறார் அடுத்த வசனத்தில் கவனிங்க உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாம் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கால பார்த்துக்கோங்க உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் காசெல்லாம் போச்சே கொஞ்ச நாள் நின்று யோசித்தீங்களா சம்பாரிச்சதெல்லாம் எங்க போச்சு தெரியலாம் யோசிக்கிறதே கிடையாது அதை பற்றி கொஞ்சம் கூட வழி நம்ம வழி என்ன எப்படி நம்ம இருக்கிறோம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இது என்ன வாழ்க்கை உதவாக்குற வாழ்க்கையா இருக்குது சம்பாரிச்சு சம்பாரிச்சு எங்கேயோ போட்டோம் எங்கேயோ போச்சு என்னன்னு ஒன்றும் கணக்கு கிடையாது எப்படி போச்சுன்னே தெரியல ஒரு நாளும் இருந்து உட்கார்ந்து சிந்திக்கிறவர்களாக இவர்கள் இல்லை சிந்தித்து பாருங்கன்னு சொல்றாரு ஏன்னா அது சரி பண்ணிடலாம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க சிந்தித்து பார்த்தா சரி பண்ணிடலான்னு இங்கே சபைக்கு எதுக்கு வர்றீங்க இங்கே வந்து சிந்தித்து பார்க்க வைப்போம் இங்கே வந்து அப்படியே தடவி கொடுத்து அனுப்ப மாட்டோம் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சகோதரனே பயப்படாதே போயிட்டு வான்னு சொல்லி அப்புறம் அங்கே போகணுன்னு திருப்பியும் அதே பயந்தான் இல்லை இங்கே கொஞ்சம் சிந்திக்க வைப்போம் இங்கே வந்து சிந்தித்து பார்க்க உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஏதோ தப்பான வழி இருக்குது ஏன் இப்படி இருக்கிறீர்கள் கத்தர் கைவிட்டாரா கத்தர் மறந்துட்டாரா கத்தர் உதவி செய்ய மறுக்கிறாரா கத்தருடைய வாக்குத்தான் வேலை செய்யலையா விருதாமா இருக்கிறதா இதெல்லாம் ஒண்ணு இல்லையா இந்த வசனம் வந்து பொய்யா ஹலோ எல்லாம் பொய்யா அல்லது மெய்யா இது உண்மையா அல்லது பொய்யா கத்தர் சொன்னதெல்லாம் ஏன் ஏன் நிறைவேற வந்து கிடைக்க என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் சவால் விட்டு சொல்லுகிறேன் கிறிஸ்தவ மக்களுக்கு வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் நம்ம தான் மிஸ்டேக் இருக்குது அவர்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் இல்ல கத்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் கத்தர் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகவே போகாது அவர் சொன்னவர் அப்படியே இருக்கிறார் போய் உரையாத தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்ப அவரே எங்கே இருக்கிறீர் அடியேன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் எனக்கு பதிலே இல்லையே அச்சா பார்த்துட்டு வா நீ நல்லா செக் பண்ணி பாரு எப்படி பொத்தல் வந்தது பாக்கெட்ல ஏன் நிறைய உழைச்சி கொஞ்சமா சம்பாதிக்கிற ஏன் திருப்தி இல்ல வாழ்க்கையில உட்காந்து சிந்திக்கிற வரைக்கும் இங்கேருந்து கூக்குரல் விட்டு இருந்தால் நடக்காது ஆண்டவரே எங்கே போனீர் உமை காணவே இல்லையே அவர் நல்லா தான் இருக்கிறாரு நீ எப்படி இருக்கன்னு அவர் கேட்குறாரு நீ கொஞ்சம் சிந்திச்சுப்பார் சிந்தித்து பார்த்தா சரி பண்ணிடலாம் எதையுமே நான் சிந்தித்து பார்த்தேன் பல வருடங்கள் முன்பாக சிந்திக்க ஆரம்பித்தேன் நான் யோசித்தேன் என் வழிகளை நான் சரிப்படுத்தினால் என்னுடைய வழிகளை நான் சீர்படுத்தினால் கத்தருக்கு உகந்ததாக அதை மாற்றினால் கத்தருடைய வார்த்தையின்படி நான் செய்தால் எனக்கு குறைவே இருக்காது என்பதை நான் கண்டுபிடித்தேன் குறை வர முடியாது கத்தர் அப்படி ஆசீர்வதிப்பார் வழிகளை சிந்தித்து பாருங்கள் சொல்றார் ஒன்பதாம் வசனம் பாருங்கள் அதிகமாக வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் எது நிமித்தம் என்றால் என் வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள் இது நிமித்தமே என்று சேனையில் கத்தர் சொல்கிறார் ரீசன் என்னன்னு சொல்கிறார் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்களெல்லாம் அவனவன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே இதே பேக்ரவுண்டை சொல்கிறேன் இஸ்ரேவியல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் இவருடைய கீழ்ப்படியாமல் இவருடைய முரட்டாட்டத்தினாலே அடிமைத்தனப்பட்டார்கள் கத்தறிவு அடிமையாகலை கத்தரிவுள்ள கொண்டு போகலை அப்படிலாம் கத்தர் பண்ணுறதில்லை இவங்க எப்போல்லாம் கத்தர் கீழ்ப்படியாமல் போனாங்களோ அன்னியனுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள் அது ஒரு சாபம் பாருங்க அது பாவம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லியிருக்குது அந்நியன் வந்து இவர்களை அடிமைப்படுத்துவான்னு சொல்லியிருக்குது ஆனால் அடிமைப்படுறது கத்தருடைய சித்தம் கிடையவே கிடையாது கத்திரவர்கள் ஆசீர்வச்சிருக்கிறார் இவர்கள் கத்தரை நம்பாமல் விசுவாசிக்காமல் கத்தருடைய வழிகளில் நடக்காமல் அவரை கனப்படுத்தாமல் அவரை அவரை அலட்சியம் பண்ணுகிறதுனாலே இவருடைய வாழ்க்கையில் இவர்களாய் வரவழைத்து கொண்ட தோல்விகள் இவைகள் அடிமைத்தனத்தில் கொண்டு போகப்பட்டார்கள் அங்கே பல ஆண்டுகள் இருந்தார்கள் இருந்துட்டு திருப்பி கத்தர் அவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார் பாருங்க திருப்பி அவருடைய எரிசிலேம் பட்டணத்துக்கு அவர் திரும்ப முடியாது செய்கிறார் பட்டணம் பாலாய் கிடக்கிறது சுவர்கள் இடிந்து கிடக்கிறது வீடுகள் நாசமாக இருக்கிறது தேவாலயம் அங்கே சூறையாடப்பட்டு அது இடிக்கப்பட்டு அப்படி அதில் உள்ள எல்லாம் எடுத்து கொள்ளப்பட்டது இப்படி சிறை பிடித்தவர்கள் இதெல்லாம் பண்ணி ஒன்றெல்லாம் ஆக்கிட்டாங்க அவ்வளோதான் அங்கே எல்லாம் கெட்டு போய் கிடக்கிறது அப்படிப்பட்ட தேவனுடைய பட்டணத்துக்கு அவர்கள் திரும்புகிறார்கள் எரிசிலம்னால் யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இதை சரி பண்ணணும் இதை திரும்பும் போதே கத்தர் அவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார் பாருங்க அவர்களுக்கு ஃபைனான்ஸையும் கொடுத்து அனுப்புகிறார் யார் மூலமாக ஃபைனான்ஸை கொடுக்குறாரு எங்கே சிறைப்பட்டு எந்த தேசத்தில் இருந்தார்களோ அந்த ராஜாவே என்ன பண்ணுறாரு அவரே இவர்களுக்கு போக முடியாத உத்தரவு கொடுத்தது இல்லாமல் இவர்களுக்கு செலவுக்கு வேண்டிய காசெல்லாம் வேற சப்ளை பண்ணுறேன் இருக்கிறார் இதெல்லாம் கட்டி நல்லா ஆக்குறதுக்கு எல்லாம் பண்ணித்தர்றேன் இருக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க கத்தர் நல்லவர்னு அவர் யாரோ ஒரு ராஜா அவர் என்ன சொல்கிறார் இதுக்கு வேண்டியதெல்லாம் நானே பார்த்துக்குறேன் நிறைய பேருக்கு இது நம்ப முடியல பாருங்கள் வேத வசனம் ஒரு இடத்துல சொல்லுது அதெல்லாம் அவங்க யோசித்து பார்க்கணும் பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது இது வந்து லா லேசான வசனம் கிடையாது நிறைய போதை இருக்கிறேங்க ஆனால் அது லேசான வசனம் கிடையாது இதை பா கேட்டுட்டு சொல்கிறாங்க அது எப்படியா அவன் எடுத்து விண்டு கொடுக்குறதா கடவுள் எப்படி இப்படி அநியாயம் பண்ணலாம் அவன் பண்ணுற அநியாயத்துக்கு முதல்ல பாருங்கள் அவன் அநியாயமாகவே சம்பாரிச்சவன் அவன் கையில் காசு இருக்கக்கூடாதுன்றார் கடவுள் இவன் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அதனால் அவன்கிட்ட இருக்கிறத பிடிங்கி நான் நீதிமன்றங்க கொடுக்குறேன்றார் நியாயன்றார் அவனை சம்பாதிச்ச விதமும் தப்பு அதை வாழ்கிற விதமும் தப்பு செலவழிக்கிற விதமும் தப்பு அதனால் அவன்கிட்ட பிடுங்குறதுல தப்பே கிடையாது எல்லாம் கத்தருக்கு சொந்தமானது இந்த பூமியில் எதுவும் யாருக்கும் இல்லை இங்கே இருக்கிறோம் நம்ம கத்த சொல்கிறார் அவன் கிட்டேருந்து பிடிங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறான் அவர் நீதிபதி அவர் நியாயாதிபதி அவர் நீதியை மாத்திரமே செய்கிறவர் அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் முதல் முறையாக ஆசிரிப்பு கூடாரம்னு ஒன்று கட்டினாங்க இருக்கா ஆசிரிப்பு கூடாரம் என்று ஒன்று உண்டு பண்ணினாங்க வனாந்தரத்தில் இஸ்ரேவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தபோது ஆசிரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் வெள்ளி பொண்ணெல்லாம் தேவைப்பட்டுது அதை உண்டு பண்ணுகிறதுக்கு அதுக்கு யார் ஃபைனான்ஸ் கொடுத்தது அதுக்கு இஸ்ரேவேல் மக்கள் ஃபைனான்ஸ் கொடுத்தாங்களா நான் சொல்லுகிறேன் இவர்கள்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள் எகிப்தில் இவர்கள்ட ஏது ஃபைனான்ஸு இவர்கிட்ட ஏது காசு இவர்களுக்கு ஏதுங்க காசு ஆனால் அவர்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் தேவன் இவரி இடத்துல காசை வர பண்ணினார் வெள்ளியும் பொன்னியும் இவரிடத்துல கொண்டு வந்து கொடுத்தார் திருப்பங்கள் சில வசனங்களை வாசிப்போம் கடகம் ஏன்னா சிலருக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும் ஆனால் நான் சொல்லிக்கிட்டே போனேன்னா அது சரிப்படாது கடகடன் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க யாத்திராவும் பதினோராம் அதிகாரம் ஆ பதினோராம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலான இடத்திலும் வெள்ளியுடையமைகளையும் பொண்ணுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாரு இடத்தில் நெய்பர்கிட்ட பகுதி வீடுகாரன்ட்டு போயிட்டு வெள்ளி உடைமைகள் பொண்ணுடைமைகள்லாம் என்கிட்ட குடு அப்படின்னு கேட்க சொல்கிறாரு அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசை என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனானான் இவர் சொல்லிட்டா போதாது இவங்கள்ட்ட போய் கலெக்ட் பண்ணிங்கன்னு ஏன்னா போய் கேட்டால் அடிதான் உள்ளோம் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு கோல்டு சில்வர்லாம் கேட்டுருக்கீங்களா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க போயிட்டு சாதாரணமாக கேட்டால் கிடைக்காது ஆனால் இதில் அதிசயத்தில் அதிசயம் என்னென்னா போய் கேட்குறாங்க அவனும் கொடுக்குறான் ஏன்னா இங்கே பேசுனவர் அங்கேயும் போய் பேசிட்டார் என்னென்னு சொல்லிட்டாரு மரியாதையாக கூடு இல்லைன்னா தொலைச்சிருவேன் சீக்கிரம் உடனே கடகன்னு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து அனுப்பிச்சிருன்னு பாருங்கள் கத்து ரெண்டு பக்கமும் வேலை செய்கிறாரு ஸோ இவன்கிட்ட போய் கேளுன்னார் அவன்கிட்ட போய் மரியாதையாக கொடுன்னாரு இப்போ வாசிப்போம் பதினெண்டாம் அதிகாரம் கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள் இவ்விதமாக அவர்கள் எகிப்தரை கொள்ளையிட்டார்கள் கொள்ளை தேவண்டி ஜனங்கள் ஆ இடலாம் ஏ ஏன்னா அவன் கொள்ளை அடிச்சிருக்கலாம் அவங்ககிட்ட இருந்து கொள்ளையிடுறதில்ல தப்பு கிடையாது இஸ்ரேவேல் புத்திர ராமசேஷை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார் தான் அவங்க பிரயாணத்தை ஆரம்பித்தாங்க பாருங்கள் கிளம்புறதுக்கு முன்னால் இந்த ஏழையாக இருந்த தரித்திரத்தில் இருந்த இஸ்ரேவேல் மக்கள் அற வைத்து கஞ்சியில் வாழ்ந்துகிட்டு இருந்தவர்கள் அந்த தேசத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாயிருந்தவர்கள் கீழானவர்களாயிருந்தவர்கள் ஐஸ்வர்யத்தினால் நிரம்பினவர்களாக வெள்ளியும் பொன்னியும் மூட்டை தான் அங்கிருந்து கிளம்புகிறார்கள் ஏனென்றால் கத்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறார் இந்த காரியம் எல்லாம் செய்கிறார் முப்பத்தைந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் யாத்திரா முப்பத்தைந்து யாத்ராமத்திலேயே முப்பத்தி ஐந்து நாலாம் வசனம் பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கத்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் இப்போ காணிக்கையை செலுத்த சொல்றாரு கவனிங்க மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் கத்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொண்ணும் வெள்ளியும் வெண்கலமும் அப்படியே லிஸ்ட்டு பெருசாகிட்ட போகுது நீ கேட்கலாம் அது காணிக்கை செலுத்துன்னு சொல்கிறாரு செலுத்துன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பொண்ணும் வெள்ளியும்னு ஆரம்பிக்கிறாரு இந்த இருந்து உள்ளிட்ட ஏது பொண்ணும் வெள்ளியும் கத்தர் கொடுத்துருக்கிறார் கொடுத்தவர் தான் பண்ண சொல்கிறார் கொண்டு வாழ்றாரு ஹலோ கவனிக்கிறீங்களா எங்கேருந்து வந்து இந்த பொண்ணு வெளியெல்லாம் இவங்கள்ட்ட இருந்ததா இவங்க சம்பாரிச்சாங்களா கிடையாது அங்கே இருந்தாங்க கத்தர் அதெல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னார் பத்திரமா எடுத்துகிட்டு வாழ்னார் அது ஒரு வேலைக்காக அது கத்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தந்தார் என்று சொன்னால் வெள்ளி முன்னையும் தந்தார் என்று சொன்னால் அதை ஒரு காரியத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக தருகிறார் அப்போ காணிக்கைன்னு வரும்போது அவர் என்ன சொல்கிறார் கொண்டு வா வெள்ளியும் பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வாடுறாரு கொடுத்ததெல்லாம் கேட்குறார் ஆனால் பிடுங்கிறது இல்லை கர்த்தர் அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன்னு கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு அப்புறம் சொல்கிறார் மனம் உள்ளவன் அவனும் கொண்டு வாடுறார் அதுதான் அங்கே அருமை நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது நாம் ஒன்றையும் பெருசாக நாம் உற்பத்தி செய்யலை இந்த உலகத்தில் எதையும் நாம் உண்டாக்கிறவரில் எல்லாரும் வந்து ஒன்றுமே நம்மளால் உண்டாகலை பாருங்கள் எல்லாம் அவர் உண்டாக்கினார் எல்லாத்தையும் அவர் தந்தார் எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது இல்லையா ஆனால் நம்மகிட்ட கேட்கும் போது எப்படி கேட்குறாரு எவ்வளோ ஜென்டில்மேன்லியாக இருக்கிறார் பாருங்கள் ஆ அவர் வந்து எவ்வளோ ஒரு அருமையானவராக இருக்க சொல்கிறார் மனம் உள்ளவன் அவனும் உனக்கு விருப்பம் இருந்தால் கொடுப்பா உன் விருப்பத்தின்படி தான் கேட்குறான் உன்கிட்ட பிடுங்க போனேன் பிடுங்கலாம் வேணும்னா அவர் ஆனால் அவர் சொல்கிற பிடுங்க மாட்டேன் நான் உன் விருப்பத்தின் படி கொடு என்று சொல்கிறார் அந்த லிஸ்ட்டை வாசித்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டு அதனால் வாசிக்க நேரம் இல்லை நாலாம் வசனத்துலேருந்து பத்தொம்போதாம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர லிஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வாழ்றாரு அப்புறம் இருபதாம் வசனம் அதே அதிகாரத்தில் இருபது வாசிப்போம் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரராய சபையார் எல்லாரும் மோசையின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள் அதாவது காணிக்க கொண்டு வாங்க எல்லாம் கொண்டு வர போயிட்டாங்க பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ நல்லா கவனிங்க எவர்களை அவர்கள் இருதயம் எழுத்தி எல்லாம் சொல்லுங்கள் இருதயம் எழுப்பி ஆவி உற்சாகப்படுத்தினதோ அப்படின்னு சொன்னால் கொடுக்குற விஷயத்தில் உள்ளத்தில் தேவன் கிரியை செய்கிறார் தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தர்றாரு பாருங்க வெள்ளியும் பொண்ணையும் நமக்கு தர்றாரு ஆனால் ஒரு நோக்கத்துக்காக தர்றாரு அப்புறம் நம்ம எதுக்காக அதை பயன்படுத்த வேணும் என்று நம்முடைய ஆவியிலே நமக்கு ஒரு ஏவுதலையும் அவர் கொடுக்கிறார் எதற்காக இதை தர வேணும் எதற்காக இதை கொடுக்க வேணும் சிலர் வந்து பரிதாபப்பட்டு கொடுத்துட்றாங்க அது தர்மம் செய்யலாம் அது ஆனால் அது வேற தர்மம் ஆனால் இது வந்து கர்த்தர் சொல்லுகிறபடி கொடுக்கறது கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டு நம்முடைய ஆவியில் உந்தப்பட்டு ஏவப்பட்டு கர்த்தர் நடத்தி கொடுக்கறது அப்போ கத்தர் யார் ஐஸ்வர்யமாக்கி இருக்கிறாரோ அவன்கிட்ட சில நேரத்தில் பேசுகிறார் அவனுடைய உள்ளத்தில் ஏவுகிறார் அவனுடைய உள்ளத்தை எழுப்புகிறார் தட்டி எழுப்புகிறார் இதுக்காக இதை கொடு என்று சொல்லி கத்தர் செய்கிறார் பாருங்கள் அதனால தான் விஸ்வாசிகள்லாம் கத்தர் என்ன சொல்கிறார் என்பது குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றால் கத்திரத்துலேருந்து வந்தது கத்தர் கொடுக்க சொல்லும்போது நாம் கொடுக்கிறது நல்லது ஏன்னா அவர் கொடுத்தவர் கொடுக்க சொல்கிறார் கொடுக்கறது அப்படி பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா அவர் நமக்கு திரும்ப நிறையா கொடுப்பாரு நீ கொடுத்தா போயிடுமேன்னு சொல்லி அப்படியே அமுக்கிட்டு இருக்க கூடாது கர்த்தர் காண்பித்தா என்னவனும் கொடுப்பது அவசியம் அப்ப கர்த்தர் வந்து ஏவுகிறார் எவர்களே அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களே அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் பாருங்கள் எல்லாருக்கும் அடிச்சு போடுங்களேன் எல்லாரும் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்ல எல்லாரையும் மெரட்டில் நீ கொடுக்கலனா நீ ஆஸ்பத்திரியில் செலவழிப்ப கொடுக்கலனா அவன் கால் ஒடிஞ்சிடும் கை ஒடிஞ்சிடும் அப்படிதான் சொல்லலை எவர்களை அவருடைய ஆவி உற்சாகப்படுத்தினதோ எவர்களையெல்லாம் அவர்கள் இருதயம் எழுப்பினதோ ஏவப்பட்டார்களோ அவர்களெல்லாம் ஆசிரியப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழித்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்ற வேலை கத்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள் அடுத்த வசனம் பாருங்க மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதனிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித வித கொண்டு வந்தார்கள் கத்திற்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் எல்லாம் சொல்லுங்க ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினாங்க எல்லாரும் கோல்டு கொண்டாந்து கொடுத்தாங்களாம் ஏன்னா எல்லாருக்கும் கோல்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்காம ஒன்றும் கத்தர் கேட்கல ஜனங்க பாருங்க தப்பா நினைக்கிறாங்க சில நேரத்தில் பிரசங்கியாரு தப்பு இதில் நிறைய அடங்கி இருக்குது அதனால ஜனங்களை தப்பு சொல்லி இல்லை ஜனங்க என்ன நினைக்கிறாங்க பாவம் ஊழிக்கார கஷ்டப்படுறாரு பாவம் சபை கஷ்டத்தில் இருக்குது நாம் ஏதோ உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க கிடையாது நாம் கஷ்டத்தில் இருந்தால் கத்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஹலோ நிறைய சரியா சரியான ஆங்கிளில் புரிஞ்சுங்க நமக்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார் நம்ம ஆசீர் எதுக்கு நாம் நல்லா இருக்க வேணும்னு கத்தருடைய சித்தம் ஆனால் அதுக்கும் மேலாக அவருடைய நோக்கங்களை நான் நிறைவேற்ற வேணும் என்று தான் அவர் கொடுத்திருக்கிறார் நாம் வந்து கத்தருக்கு உதவி செய்யவே முடியாது அதை மனசுலேருந்து எடுத்து போடுங்கள் இருக்கீங்களா நாம் வந்து கத்தருக்கு ஒன்றும் டொனேட் பண்ண முடியாது நாம் வந்து ஒன்றும் பெருசாக கொடுத்துட முடியாது எல்லாம் இருந்து வந்தது அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குறார் அதிலிருந்து தான் நாம் அவருக்கு கொடுக்குறோம் அதுதான் உண்மை இருக்கீங்களா அப்புறம் நம்முடைய எண்ணங்களை சரியாக வைக்கணும் அப்புறம் அது மறுபடியும் லிஸ்ட்டு போகுது நிறைய காரியங்களை கொண்டு வந்தாலும் ஒவ்வொருவரும் பொண்ணை காணிக்கையா செலுத்தலான்னு சொல்லிவிட்டு பெரிய லிஸ்ட்டு இருபத்தொம்போதாம் வசனம் வரைக்கும் லிஸ்ட்டு இருபத்தொம்போதுல சொல்லப்பட்டிருக்கு கத்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்தருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கத்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் எல்லாம் சொல்லுங்கள் மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் கத்தர் பாருங்கள் நம்மளை மதிக்கிறார் ஏன்னா நம்ம அவரை போலவே உண்டாக்கிட்டாரு நம்மளுக்கு ஒரு மனம் இருக்கிறது நம்மளுக்கு எண்ணங்கள் இருக்கிறது சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது ஒரு காரியத்தை தீர்மானிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்போ பணத்தை கொடுக்கும்போது கூட நம்மளை அதை தீர்மானிக்க சொல்கிறாரு மனப்பூர்வமாக கொடுக்க சொல்கிறாரு ஏன்னா அவர் வந்து நம்மகிட்ட பிடுங்கிறது பிடுங்குறதில்லை நம்ம அவருடைய சாயலில் உண்டாக்குன நம்மை மதிக்கிறதுல அவரை யாரும் மிஞ்சவே முடியாது மனப்பூர்வமாக கொண்டு வாழ்றாரு சரி அடுத்தது பார்ப்போம் இன்னும் சில வசனங்கள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் அடுத்த அதிகாரத்துக்கு போங்க ரெண்டாம் வசனம் பெசலே ஏலையும் அகோலியாபையும் கத்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் அவர்கள் இசைவெல்பு திரு திருப்பணி கிடைத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசே வாங்கி கொண்டார்கள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மோசையிட்ட ஜனங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்தாங்க வேலை செய்கிறதுக்காக பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க காணிக்க பொருள் எல்லாம் மோச இடத்தில் வாங்கி கொண்டார் போய் வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க எல்லாம் டேலண்டட் கிஃப்டட் பீப்புள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க ஆசிரியப்பு கூடாரத்தை எல்லா பொருளையும் வாங்கி கொண்டார்கள் பின்னும் ஜனங்கள் காலை தோறும் நல்ல கவனிங்க பின்னும் ஜனங்கள் காலை தோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க நிறையா வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு காணிக்கையெல்லாம் எடுத்தாச்சு ஆனால் காலை தோறும் ஒவ்வொரு காணிக்கை ஓயவே மாட்டேனு பாருங்கள் காலை தோறும் இருக்குது காலையில் ஆள் லைனில் நிற்கிறாங்க கொடுக்கறதுக்கு என்னத்துக்கு வந்தீங்க ப்ரதர்னா கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் என்ன கொடுக்குறீங்க இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் பொருட்களையும் வெள்ளியும் பொண்ணும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டுருக்கிறார்கள் ஏன்னா கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உள்ளத்திலேயே ஜனங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்து கொண்ட குடு குடு குடுன்னு ஏவி கொண்டிருக்கிறார் இருதயத்தில் கர்த்தர் பேசுகிறார் எவருடைய ஆவியெல்லாம் ஏவப்படுகிறதோ அவரெல்லாம் கொண்டு இது வந்து ஆவிக்குரிய ஒரு கிரியை பாருங்கள் கொடுக்கறதுங்கிறது என்கிறது சபையில் யாரும் நின்று கெஞ்சி அடிச்சு பிடிச்சி மிரட்டி வாங்குறதில்ல கிடையாது இது வந்து தேவ ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்து ஜனங்கள்லாம் ஒரு ஆவிக்குரிய மக்களாக இருந்து இந்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு உட்பட்டு அதை அறிந்து அவர் ஏவன மணினாலோ கொடுக்குறவர்கள ஒழிய வேற வற்புறுத்தலின்படியினாலையோ அல்லது கட்டாயத்தினாலோ கொடுக்குறவரில் அல்ல அப்படிதான் கொடுத்தாங்க அதுதான் சரியான முறை இல்லையா சரி கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு மா காலை தோறும் கொண்டு வந்தாரலாம் இப்போ கவனிங்க அப்பொழுது பரிசு தலத்து வேலை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசையை நோக்கி கத்தல் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் வருது என்ன புகார் ரொம்ப அதிகமாக கொண்டு வர்றாங்க இப்படி புகார் வர்ற வரைக்கும் தான் போகிறேன் இப்படி ஒரு புகார் ஏஎஃப்டியில் தான் முதல்ல வரணும் புகார் என்ன புகார் ரொம்ப அதிகமாக கொண்டாடு எங்க தெரியல இவ்வளவு வெள்ளியும் பொண்ணு கொண்டு போய் எங்க வைக்கிறது வேண்டாம் வேண்டாம்னா கொண்டு வந்துட்டே இருக்காங்க காலை தோறும் கொண்டு வந்துட்டே இருக்காங்க ஏற்கனவே கொடுத்தாச்சு அப்புறம் திரும்பி க காலை தோறும் வந்து கதவை இருக்கிறாங்க கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல வேலைக்கும் அதிகமாய் கொண்டு வந்தார்கள் என்றார்கள் அப்பொழுது மோசே ஆரம்பம் இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசு ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது ஒரு ஆர்டர் போட்டு தான் நிறுத்தினாங்க ஒரு ஆர்டர் போட்டு நிறுத்தப்பட்டது ஸ்டாப் காணிக்கை நிறுத்துங்க போதும் வேணாம் என்க்கு ஆள் இல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது கொடுக்கறத நிறுத்துங்கன்னாங்க ஏழாம் வசனம் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது இதுதான் தெய்வீக மெத்தட் இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் வேறு எந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அவர் இப்படி பண்ணார் பிரதர் நல்லா இருக்குது அதை ஃபாலோ பண்ணலாமா இவங்க இப்படி பண்ணாங்க பிரதர் இவங்க வடை விற்றாங்க பிரதர் பிரியாணி விற்றாங்க பொக்கோடா விற்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் மெத்தடெல்லாம் வேணாம் நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ண போகிறோம் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது எல்லாம் சொல்லுங்கள் அதிகமாயும் இருந்தது யார் யாரும் என்னென்ன மெத்தடெலாம் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணட்டும் எல்லாம் நல்லா வேலையை செய்கிறாங்க ஆனால் மெத்தடுங்க சில நேரத்தில் அவ்வளோ நல்லதாக இருக்கிறது இல்லை அவ்வளோ கத்திரை மைமைப்படுத்துகிற அளவுக்கு உன்னதமான மெத்தடாக இருக்கிறது இல்லை பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் நான் நிறைய மெத்தடுகள் இருக்குது அதில் எது பெஸ்ட் மெத்தடாக அதை தான் நம்ம யூஸ் பண்ண முயற்சி எடுக்க வேணும் இல்லையா சும்மா சாதாரண மெத்தடுக்கெல்லாம் போயிட்டு கத்திரை அவமானப்படுத்தக்கூடாது அவர் மானத்தை வாங்கக்கூடாது அதுதான் என்னுடைய குறிக்கோள் அவர் மானத்தை எடுக்காமல் என்னுடைய தான் அவனுடைய மானத்தை வாங்காமல் கொஞ்சம் மரியாதையாக இதை செய்ய வேண்டும் என்று தான் நான் பார்க்குறேன் அப்படிதான் அவர்கள் செய்தார்கள் வேண்டியதற்கும் அதிகமாக கிடைத்தது எல்லாத்திலும் வேண்டியதற்கும் அதிகமாக கிடைத்தது இப்படி தான் ஃபைனான்ஸ் பண்ணாங்க ஆ ஏன்னா அந்த மக்களுக்கு இதெல்லாம் வந்தது எதுக்கு வெள்ளி பொண்ணுலாம் கருத்துட்டு கொடுத்தார் தரித்திரத்தில் அடிமையிலாக கிடந்த நமக்கு இவ்வளோ வெள்ளி பொண்ணு மூட்டை மூட்டையாக கிடைச்சது எதுக்கு என்கிற அந்த அறிவு வந்து விட்டது நான் சொல்லுகிறேன் அந்த அறிவு வந்துவிட்டால் குறைவு வரவே வராது ஏன் பொத்தலான பை ஏன் நிறைய விதத்துக்கு கொந்தமாக இருக்கிறது ஏன் சாப்பிட்டு திருத்தி இல்லை புசித்து பரிபூர்ணம் அடைகிறது இல்லை ஏன் சட்ட உடுத்தியும் குளிர்காய்வதில்லைன்னு சொன்னா இந்த அறிவு வரல எங்கிருந்து எல்லாம் வந்தது எதற்காக வந்தது நான் கத்தர் என்ன சொல்ல செய்ய சொல்றாரு என்பதை கேட்க வேண்டுமே கவனிக்க வேண்டுமே அதை செய்ய வேண்டுமே என்கிற அறிவு வந்தாலே குறைவெல்லாம் நீங்கி போயிடும் பொத்தலான பயிலெல்லாம் பொத்தல்லாம் அடைபட்டு போயிடும் யாரும் அதுதான் எடுத்து எடுத்து கொள்ளையடிக்க முடியாது உங்களிடத்திலிருந்து ஏனென்றால் இந்த அறிவு வந்துவிடும் இருக்கீங்களா